வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் ஆண்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். குன்னத்தூர் ஆண்டுச்சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை சந்தை தொடங்குது. திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு அற்புதமான ஆட்டுச்சந்தைன்னு சொன்னால், இந்த இடத்துல மட்டும் ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, லைனில் பூராமே ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே சேல்ஸ் நடந்துட்டு இருக்குது. அந்த பக்கம்லாம் பெரிய பெரிய செம்மறி கடாய்களை வித்துட்டு இருக்காங்க. இது என்ன ரேட் வரும் அப்படின்னு யார்கிட்ட கேட்க போறோம்னா, கொங்கு மண்டலத்துலேருந்து வர்ற காரமடையிலிருந்து வர நம்ம ரமேஷ் அண்ணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, என்ன ரேட்லேருந்து குட்டிகள் ஸ்டார்ட் ஆகுது, இதில் என்ன ரேட் வரும்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. இந்த வாரம் குன்னத்தூர்ல ஆட்டுக்குட்டி விற்பனை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பரவாயில்ல, சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கு. எவ்வளவு ஆட்டுக்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்தீங்க? நான் கம்மியா தான் கொண்டு வந்தேன், ஒரு 15 குட்டி கொண்டு வந்தேன். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லிருங்க? நான் காரமடை, ஊட்டி மேட்டுப்பாளையம் பக்கத்துல காரமடை. காரமடை இருந்து வரேன். வார வாரம் சந்தைகளுக்கு வந்து? ஆமாங்க, வார வாரம் சந்தைகள். சரி, இன்னைக்கு என்ன ரேட்ல இருந்து கூட்ட ஆட்டுக்குட்டிகள் விற்பனை ஸ்டார்ட் ஆகுது? நான் 2 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. 2000. 2 ரூபாய்னு சொல்லாதீங்க, 2000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்படியே ஒவ்வொண்ணா காட்ட முடியுமா? காட்டிடலாங்க. சொல்லுண்ணா. பாத்தீங்கன்னா 2 ரூபாய் சொல்லுதுங்க. எத்தனை நாள் குட்டின்னு? அது போட்டு 1 வாரம் இருக்குங்க. 1 வாரம் குட்டி கடை குட்டிங்களா? மூட்டு குட்டி. இதே 2000 வருதுங்களா? ஆமாங்க. 1 வாரம் குட்டி வந்து 2000 கிடைக்கிறது இல்லைங்க, டிமாண்டா இருக்கு. அதனால அந்த ரேட் சொல்றீங்களா? சரி சரிண்ணா. ஃபைனலா என்ன ரேட்னா குடுக்கலாம்? நான் ஒரு 200-300 கம்மியா குடுக்கலாம். 200-300 கம்மியா? அது கம்மி ஆகாது. அது கம்மி ஆகாது. ஒரு 1500 குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் மேல வரணும். 1700 ஃபைனலா பண்ணி கொடுக்கலாமா? ஓ, 1500 ஃபைனல். அது கம்மி ஆகாது. ஓகேண்ணா, ஓகேண்ணா, அப்படியே விட்டுருங்க. வேற குட்டி இருந்தா காட்டுங்க. எடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன காரணம்? 2500 ஒரு என்ன ரேட் வரும் எல்லாமே ரமேஷ் அண்ணா சொல்லுவாரு. ரொம்ப நாள ஆட்டுக்குட்டி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு. வேற குட்டி காட்டலாம். இது பாத்தீங்கன்னா கெடாய். இது பாத்தீங்கன்னா கொடியாடுங்களா? கொடியாடு பண்றாரு. கொடியாடுதான் பாக்குறேன். அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது கிராஸ் எல்லாம் கிடையாது. கிராஸ்லிங் ஒரிஜினல். ஒரிஜினல். இது என்ன ரேட் வருது? கருமரம் சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபாய் சொல்லுவோம். 4 ரூபாய் சொல்லிட்டு மேட்சுக்கு வந்துருச்சு. மேட்சுக்கு வந்துருதுங்க. சரிண்ணா, இது ஃபைனல் ரேட். ஒரு ஃபைனல் ரேட்னு ஒரே வேலை கசம் சொல்ல மாட்டோம். 3500 கொடுத்தலாமா? நீ சொல்றது எல்லாமே ஃபைனல் ரேட் தான். இல்ல, முதல்ல வந்து 4 ரூபாய் சொல்லுவோம், ஒரு 10 ரூபாய் பாப்போம். இல்லையா, 3500 ஃபைனலா வந்து கொடுத்தலாம். விற்பனையில எப்படின்னா பரவாயில்ல தான். கொஞ்சம் மந்தமா தான் இருக்கு. ரேட் எச்சாலும் போன வாரம் ரொம்ப சேல்ஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க, கொஞ்சம் மந்தமா தான் இருக்குது. ஏன்னா மழை பெய்யுது இல்ல, அதனால கொஞ்சம் மந்தமா இருக்குங்க. என்ன மழை பெஞ்சா புல்லுகள் முளைக்க வாங்குறதுக்கு அதிகமா வரக்கு வாய்ப்பு? அது அப்படி இல்லைங்கண்ணா, மழை பெஞ்சு விட்டுதுன்னா பிரச்சனை இல்லைங்க. இந்த தூரல் வருது பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. தொடக்கி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரிண்ணா, சரிங்களா, 3500 கொடுத்தலாம்னா. அந்த கருப்பு குட்டி ஒண்ணு இருக்கு தரங்க.
வளரும் நான் நீங்க நல்லா வளர்த்தீங்கன்னா வளரவே மாட்டாங்க பாத்தீங்களா, இது ஒரு மிஞ்சி போட ஒரு 30 கிலோ வரும். அதிகபட்சம் அதிகபட்சமே 30 கிலோ வருங்க. ஒரு வருஷம் நல்லா வளர்த்தா, ஆமா வளர்த்தா 30 கிலோ தான் வருங்க. அதுக்கு மேல வளராது வளராது. ஆமா, நீங்க என்னதான் தீனி போட்டாலும் சரி, அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்ல. 30 கிலோ கேரண்டி. சரி சரி சரிங்களா. உயிரோட போட்டீங்கன்னா உங்களுக்கு 35-40 கிலோ அந்த மாதிரி தான் வரும். வரும் கொடுத்தலாம். ஒரு 2 ரூபாய் வராதுங்க. 2 ரூபாய்க்கு 200 கூட கொடுக்கலாம். என்ன ரேட் வரைக்கும் கேட்டிருக்காங்க? நான் இது வந்து 1800-1900 வரைக்கும் கேட்டிருக்காங்க. கொடுக்கல கொடுக்கல. ஆமா ஓகே ஓகே. மேலதான் கீழே மேலதான். ஆமாங்க பாத்தீங்கன்னா அந்த குட்டி புளிய நான் கை காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா பொட்ட குட்டிங்க. ஓகே குட்டி அருமையா இருக்கு. ஃபின்சிங்காம இருக்குது. குட்டி அருமையா இருக்கு. நம்மளால எப்பவுமே பாத்தீங்கன்னா குட்டி தகமா தான இருக்கு. ஓகே ஓகே. ஆமாங்க, மோசமான குட்டியை நம்ம வாங்கவும் மாட்டோம், அப்படி இருந்தாலும் விற்கவும் மாட்டோம். ஆமாங்க, வேண்டான்றதுதான். இது என்ன ரேட் வருதுண்ணா? பாத்தீங்கன்னா 3500 சொல்லுதுங்கண்ணா. இது எத்தனை நாளைக்கு பால் காட்டலாம்? நான் இது 1 மாசம் கட்டினா போதுமா? 1 மாசத்துக்கு பால் காட்டலாம். ஆமாங்க, காட்டினா நல்லா மேய்ச்சல் அருமையா இருக்கு, நல்லா பெருவெட்டுங்க. ஓகே, பால் இப்ப மேய்ச்சல் வந்துருதுங்க. அதனால 1 மாசம் பால் காட்டி ஆகணும். சரிண்ணா சரி. குட்டி நல்லா பினிஷிங்கா இருக்கு, குட்டி அருமையா இருக்கு, லட்டு மாதிரி இருக்கு குட்டி எல்லாம். நம்மளது எல்லாம் எந்த குட்டி பாருங்க, ஒரு குட்டி மோசமா தான் எடுத்து பாக்கலாம். இல்ல நல்லா இருக்கு, இவ்வளவு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு நம்மளது எல்லாம். சரி சரி சரிங்களா. ரேட் அதே மாதிரி தாங்க, அதுக்கு உண்டான ரேட் வருங்க. ரேட் வரும். ஆமாங்க, என்ன இருக்கான குட்டி? வாங்க, வந்தாங்கன்னா இன்னொரு 10 ரூபாய் கம்மியா கூட கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமாங்க, கீழே 2 குட்டி அப்படியே காட்டுறேன். மாதிரி இருக்கு மாட்டேங்க, காட்டுறேங்க. அதை எடுத்து காட்டுங்க. ஒரு வாரம் தானே இருக்கு. சரிங்களா, அதுக்கு அப்புறம் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. போனக்கு அப்புறம் வயிறு எடுக்குது, மண்ணு திங்குது, பீச்சுது, இந்த மாதிரி உடம்பு சரியில்லை. நேத்து ஒருத்தர் போன வாரத்தை ஒரு குட்டி வாங்கிட்டு போய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா என்னமோ தெரியலன்னா காக்கா விழுப்பு அந்த மாதிரி இழுத்துட்டே இருக்குது அப்படின்றாரு. நம்ம கொடுக்கும்போது குட்டி அருமையான குட்டி, நல்லா சுறுசுறுப்பான குட்டி கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்றாரு. அது அவருக்கு சரிய வளர்க்க தெரியாம பண்ணிட்டாரு. அப்புறம் நாங்க அதுக்கு உண்டான போன் பண்ணி கேட்டாரு, அதுக்கு உண்டான மருந்து சொன்னேன், மருந்து வாங்கி கொடுத்தாரு, சரியா போச்சுன்னு சொன்னாரு. இப்ப நல்லா இருக்கு, இப்ப நல்லா இருக்குங்கிறாரு. இந்த மாதிரி குட்டி ரெகுலரா உங்ககிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? கிடைக்குங்க. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? நாங்க வந்து இங்க திங்கக்கிழமை ஆதிகுணத்துல வந்துருமுனா, அப்ப வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமைக்கு புளியம்பட்டிங்கண்ணா, புந்த புளியம்பட்டி. வெள்ளிக்கிழமைக்கு புழுவை வெட்டிங்கண்ணா? புழுவாம்பட்டி. சனிக்கிழமைங்களா? புழுவாம்பட்டி. புழுவாம்பட்டி வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வியாழக்கிழமைக்கு புளியம்பட்டிங்க, வெள்ளிக்கிழமைக்கு புழுவை வெட்டி, சனிக்கிழமைக்கு 500 மூணாம்பள்ளி. இந்த சந்தைகள் இப்ப நம்ம வீடியோ பாக்குறவங்க உங்களுக்கு போன் யூஸ் பண்றாங்களா? பண்றாங்கண்ணா. ஆனா யாரும் வந்து குட்டி வாங்குறது இல்லையா, சும்மா போன் பண்ணி போன் பண்ணி கேக்குறாங்க. வந்தா தானே வந்தாத்த விலை எத்தனை, அந்த குட்டி எத்தனை, அது வேணும் இது வேணும் கேக்குறாங்க. இல்லாத குட்டியா தான் கேக்குறாங்க, இருக்கிற குட்டி கேக்குறது இல்ல. உங்ககிட்ட நாட்டாடு குட்டிகள் அதிகமா ரெகுலரா? நாட்டாடு கிடைக்குங்க, கொடியாறு கிடைக்கு, சேலம் கருப்பு கிடைக்கு, செம்பிளி கிடைக்கு. செம்பிளி கிடைக்கு. ஆமாங்க, செம்பிளில கண் கருப்பு, முட்டுக்கடா, அதெல்லாம் மயிலம்பாடி, அதெல்லாம் எல்லா ரகம் கிடைக்குங்க. நாட்டாடு பொறுத்தல எல்லா ரகம் கிடைக்கும். ரெகுலரா குடுக்கிற போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல தரோம். கான்டாக்ட் பண்றோம். ரொம்ப நன்றிண்ணா எங்களுக்கு டைம் ஒதுக்குனதுக்கு. பாத்தீங்கன்னா இந்நேரம் வரைக்கும் நம்மளோட டைம் ஒதுக்கி. என்ன வீடியோ குட்டி இருக்குங்களா? இன்னொரு குட்டி இருக்குன்னாரு. காட்டலாம் பாருங்க. இன்னும் கிடையாது போட்டீங்களா?
ஆனா அது என்ன ரேட்னு சொல்லிருக்கீங்க அந்த குட்டி மட்டும் அவ்வளவுதானா இருக்குது.